Ahí ya, bueno. Bueno, con el mando, ¿no? மாதம் 18ஆம் தேதி போர் முடிந்த இந்த இறுதி கட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களாக, அதாவது ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் சரண் அடைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் வழக்குகள் பல விசாரணைக்கு வந்தன. அவற்றில் முதல் 5 வழக்குகளின் தீர்ப்பு இன்று தீர்ப்புக்காக இன்று வவுனியா மேல் நீதிமன்றத்தில் கூப்பிடப்பட்டன. இந்த வழக்கில் விசாரணை, பூர்வாங்க விசாரணை முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் நடைபெற்று, அதன் பின்னர் அந்த நீதவானின் அறிக்கையின் பிரகாரம் மேல் நீதிமன்றத்திற்கு வந்தது. அந்த முல்லைத்தீவு நீதிமன்றம் நடந்த விளக்கத்தில் எல்லா மனுதாரர்களும் தங்களுடைய சாட்சியங்களை அளித்து, அதன் பின்னர் இராணுவம் சார்பாகவும் சாட்சியம் அளிக்கப்பட்டது. அந்த இராணுவ அதிகாரிக்கு சாட்சியம் அளிக்கும்போது சரணடைந்தவர்கள் தொடர்பான பட்டியல் தங்களிடம் இருக்கிறது என்று கூறியிருந்தார். எனினும் அந்த பட்டியலை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. பின்னர் இந்த வழக்கு மேல் நீதிமன்றால் பரிசீலிக்கப்பட்டு இன்று முதலாவது வழக்கு தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் மனுதாரர் அவர்கள் தன்னுடைய கணவர் தன்னுடைய கண் முன்னாலேயே அவரை தாங்களால் சரணடைய வைத்து அந்த முகாமில் செய்த அறிவித்தலின் பிரகாரம், அதாவது சரணடைந்தவர்கள் பாதுகாப்பாக வைக்கப்படுவார்கள் என்ற அந்த ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில் தன்னுடைய கணவரை சரணடை செய்து, அதன்பின் தன்னுடைய கணவர் பல சிடிவி பஸ்கள் மூலம் அவரும் அந்த பஸ்ஸில் அடைக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார் இராணுவத்தினரால் என்ற வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. எனவே கடைசியாக அந்த மனிதரின் கணவர், அதாவது காணாமப்பட்டவர் இராணுவத்தினரின் மத்தியில் தான் இருந்தார், அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார் என்பதை மன்று ஏற்றுக்கொள்கிறது. அதே சமயத்தில் அதனை எதிர்த்து அந்த இராணுவ தரப்பினர் அது தொடர்பாக எந்த விதமான திருப்திகரமான ஒரு பதிலை முன்வைக்கவில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை நீதிமன்றம் எடுத்தது. அதாவது அதை எண்பிக்கும் பொருட்டு, அதாவது அந்த காணாமலாக்கப்பட்ட நபர் இராணுவத்துடன் சரணடையவில்லை என்ற ஒரு அதை நிரூபிக்கும் பொறுப்பு இராணுவத்தினரிடம் இருந்தது. ஆனால் அவர்களை அந்த பொறுப்பை சரிவர தங்களுடைய சாட்சியங்கள் மூலம் எம்பிக்கவில்லை என்று நீதிமன்றம் கருதியது. எனவே மனுதாரரின் வேண்டுகோளின் பிரகாரம் ஹேபியஸ் கார்பஸ் என்ற அந்த எழுத்தாணையை நீதிமன்றம் அனுமதித்து அடுத்த தவணையில் காணாமலாக்கப்பட்டவரை நீதிமன்றம் சமர்ப்பிக்க வேண்டும், அல்லது அவருக்கான போன தொடர்பான காரணங்களை விளக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதே சமயத்தில் இன்னொரு வழக்கில் மனுதாரர் போதுமான ஆவணங்களை நீதிமன்றத்தின் முன்னால் சமர்ப்பிக்கவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 வழக்குகளும் வருகின்ற வருடம் ஜனவரி 27ஆம் தேதி நீதிமன்றம் கூப்பிடப்பட்டு அதன் தீர்ப்பு வழங்கப்படும்.